வணக்கம். என் பெயர் கா ரோஷ்னிதான். திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசி வட்டம் தெல்லாரெடுத்த திருவண்ணாமலை கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் தாயிலிருந்து என் தலைமுறை தொடங்குகிறது. சமுதாய மாற்றத்தை தலைமுறை மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி தாய்க்கு மட்டுமே இருக்கிறது. உலகில் உன்னதமான ஜீவன் ஒன்று ஒன்று என்றால் அது உங்களை பெற்றெடுத்த தாயே என்பது மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டும் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம் என்கிறார் ஔவையார். இப்படி சிறப்பு மிக்க அன்னையை புகழ்ந்து எனக்கு பிடித்த நம்ம அனைவருமே பேச முடிஞ்சது. என்னுடைய நல்லவங்க அனைத்திற்கும் காரணம் என்னம்மா என்று பெருமையாக சொல்வேன். இருட்டறையிலிருந்து என்னை வெளிச்சம் வந்து தோற்றத்துக்கு கொண்டு வந்தவர் தான் என்னம்மா. சுருப்பிள்ளைத்தனமாக தவறு செஞ்சு விட்டாலும் பிறனை போல தண்டிக்காமல் சரியானதை சொல்லி புரிய வைப்பார் என்னம்மா. சமைக்கும் அனைத்தும் அன்பையும் ஆரோக்கியம் கலந்து அதன் சுவையை இருப்பவர்களே என்னம்மா. சோறு சுவையாக இருந்தான் என் அப்பா சாப்பிடுவார். சோறு சூடாக இருந்தான் என் அப்பா சாப்பிடுவார். சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே என் அம்மா சாப்பிடுவார். நான் பள்ளி சென்று வரும்போது மழையில நனைஞ்சிட்டா ஏமா கூட எடுத்துட்டு போக கூடாதான்னு அப்பா கேட்பாரு. ஏமா ஓரமா உதவி முன்னிட்டு மழை விட்டதும் வரக்கூடாதான் நீ பாட்டு கேட்பாங்க. உங்களுக்கு அறிவே இல்லையா நீ அண்ணன் கேட்பான். ஆனா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? மண் நனைஞ்ச தலையா. மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறுதுளிதான் பெருவெள்ளம் வச்சு தவிட்டு விட்டு இந்த பாழா போன மழை என் பொண்ணு பள்ளிக்கூடம் சென்று வரும்போது தான் பெய்யும் மழை திட்டுவாங்க. ஆயிரம் சொந்தங்கள் உடன் இருந்தாலும் அம்மா உன்னை போன்ற அன்பு செல்லத்தை யாரும் இல்லை இவ்வுலகே. இப்போ உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணம் என் அம்மா தான். அதனால எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லவ் யூ அம்மா. தாயை போற்றி ஈழும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. முது எலும்போடே பாடுபட்ட தன்னை நீ ஒரு காலம் என்னை வளர்த்துப்பார். உன் கண்ணி கண்ணி வகை ஒருபோதும் காரணமாக இருக்கக்கூடாது. ஈழமைக்கு சின்ன லைக் பண்ணி கமெண்ட் பண்ண அடிச்சு சப்பை பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.